ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இன்னையிலிருந்து நம்ம கணேஷ பஞ்சரத்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரத்தை பார்க்க போகிறோம். இந்த ஸ்தோத்திரத்தை யாரா பண்ண அப்படின்னா ஆதிசங்கர பகவத்பாதல். ஆதிசங்கர பகவத்பாதல் வந்து ஒரு ஒரு தேவதைக்கும் பல ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கார். அதில் வந்து ரொம்ப குழந்தைகளுக்கு எல்லோருக்கும் பிடிச்ச தெய்வம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கணபதி. நம்ம வந்து கணேசன்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லோருக்கும். கணேசனை பார்த்தாலே நம்ம எல்லோருக்கும் சந்தோஷம். அப்பேற்பட்ட கணபதியோட ஸ்தோத்திரத்தை நம்ம இன்னிலிருந்து பார்க்க போகிறோம். அதில் கணேச பஞ்சரத்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம், அதில் முதல் ஸ்லோகம் பார்க்கலாம். முதாகரா தமோதகம் சதாபிமுக்தி சாதகம் கலாதராபதம் சகம் விலாசிலோக ரக்ஷகம் அநாயகைகநாயகம் விநாசி தேவதைத்யகம் நதாசுபாசு நாசகம் நமாமி தம் விநாயகம். விநாயகர் எப்படி இருக்கார்னா முதா ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்கார். முதான்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம்னு அர்த்தம். முதா கராத்த மோதகம், விநாயகரோட கையில் என்ன இருக்குது அப்படின்னா மோதகம் இருக்குது. மோதகம்னு சொல்லுவோமே கொழுக்கட்டைன்னு சொல்லுவோமா, அதுக்கு மோதகம் அப்படின்னு பேர். அப்போது விநாயகரோட கையில் என்ன இருக்குது அப்படின்னா மோதகம் இருக்குது. கராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம், நம்மளுக்கு எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷத்தை தரக்கூடியவரை முக்தின்னு சொல்லக்கூடியதை தரக்கூடியவராக அந்த விநாயகர் இருக்கார். பரமானந்தம்னு சொல்லுவா, அந்த பரமானந்தத்தை தரக்கூடியவராக சதா விமுக்தி சாதகம், எப்பொழுதுமே வந்து முக்தியை தரத்துக்கு ரெடியாக இருந்துருக்கார். சதா விமுக்தி சாதகம். அப்புறமா விநாயகர் வந்து எப்படி இருக்கார் அப்படின்னா கலாதராவ தம்சகம், சந்திரனை வந்து தன்னுடைய தலையில தரிச்சுட்டு இருக்காராம் விநாயகர். கலாதராவ தம்சகம் விலாசிலோக ரக்ஷகம், விநாயகர் வந்து விலாசிலோகம்னு சொல்லக்கூடிய நாகலோகத்தை காப்பாற்றியவராம். நம்ம வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போனால் நீ வந்து சொல்கிற, ஏய் நீ இந்த இடத்துல எல்லாரும் பார்த்துக்கோட்டா ஜாகிரதையா அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஜாகிரதையாக பார்த்து வைப்போமா இல்லையா? அதுபோல் விநாயகர் வந்து அந்த நாகலோகத்தை காப்பாற்றினாராம். விலாசி லோக ரக்ஷகம் அநாயகைகநாயகம், விநாயகருக்கு நிகர் விநாயகர் தானா, அவருக்கு மேலே யாருமே இல்லையா. ஏகநாயகம் விநாசி தேவ தைத்யகம், கஜாசுரன் ஒரு பெரிய அசுரன் இருந்தான், அந்த அசுரனை கொன்றவரே இந்த விநாயகர் தானா. விநாசி தேவ தைத்யகம் நதாசுபாசு நாசகம், யாரெல்லாம் இந்த விநாயகர் வந்து தினசரி நமஸ்காரம் பண்ணுறாலோ, டெய்லி எழுந்துக்கிற எழுந்துட்டு குளிச்சுட்டு உடனே ஸ்கூலுக்கு போடணும் ஓடி போயிடக்கூடாது, அதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு சுவாமியை போய் விநாயகரை போய் நமஸ்காரம் பண்ணி தோப்புக்கரணம் போடணும். தோப்புக்கரணம் போட்டால் என்ன ஆகும் நம்மளுக்கெல்லாம், நல்லா பிரெயினை நல்லா வேலை செய்யும். பிரெயின் நல்லா வேலை செஞ்சால் நிறையா படிப்போம். நிறையா படித்தா என்ன வரும் நம்மளுக்கு, நல்லா படித்தா நல்லா உத்தியோகம் கிடைக்கும். நல்லா உத்தியோகம் கிடைச்சா நல்லா சம்பாதிக்கலாம். சம்பாதிச்சா நிறையா பேருக்கு நிறையா ஹெல்ப் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு நிறையா பண்ணலாமா இல்லையா. அப்போது அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா நம்மளுக்கு நல்ல பிரெயின், நல்ல புத்தி இருக்கணும், நல்ல ஞாபக சக்தி இருக்கணும். அப்போ நல்ல ஞாபக சக்தி இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விநாயகரை தினசரி நம்ம நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கணும். தோப்புக்கரணம் போடணும் தினசரி ஒரு 12 தோப்புக்கரணம் நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல பிரெயின் பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அப்போது விநாயகருக்குலாம் யார் நமஸ்காரம் பண்ணுறாலோ அவளுக்குலாம் வந்து எந்த ஒரு கஷ்டம் இருக்காதான். நதாசு பாசு நாசகம், நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு கெடுதல் இருக்குது, நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா உடனே விநாயகருக்கு 108 நமஸ்காரம் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னா அந்த கஷ்டம் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது நம்மளுக்கு. நதாசு பாசு நாசகம் அது வந்து விநாயகர் வந்து எல்லாத்தையும் போக்கிடுவார், எல்லா கஷ்டத்தையும். நதாசு பாசு நாசகம் நமாமி தம் விநாயகம், அப்பேற்பட்ட விநாயகரை நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அதனால் நம்மளும் இந்த ஸ்லோகத்தை நம்ம படித்தோன்னா நல்லா படிப்பு வரும், நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. நம்ம என்னெல்லாம் காரியம் நம்மலாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த காரியம் நம்மளுக்கு வந்து கை கூடி வரும். இப்போது எப்படி விநாயகர் நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. ஔவையார்னு ஒரு பாட்டி இருந்தாள். அந்த பாட்டி வந்து விநாயகரை
எப்பவுமே நமஸ்காரம் பண்ணிட்டே இருப்பா, தினம் சரி பூஜை பண்ணுவா. அப்படி பூஜை பண்ணும்போது ஒரு நாள் என்ன ஆச்சு, வவ்வையாரோடைய ஃப்ரெண்டு ரெண்டு பேர் இருக்கா. அவ ஃப்ரெண்டு பேர் என்னன்னா சேரன், அதே போல சுந்தரன். ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர, அவ்வையார் வீட்டுக்கு வரா. வந்து கூப்பிடுறா, வாமா நம்ம ரெண்டு பேரும் வந்து கைலாசத்துக்கு போகலாம் பரமேஸ்வரனை பார்க்க அப்படின்னு. உடனே அவ்வையார் சொல்கிறா, இல்லை இல்லை நீங்கள் ரெண்டு பேர் போயிட்டு வாங்கோ, நான் இப்போ விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன், நான் சாங்கோபாங்கமாக எல்லாம் பூஜைலாம் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வையார் சொல்கிறா. உடனே அவ ரெண்டு பேரும், சரி நாங்கள் முன்னாடி போகிறோம் நீ பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயின்னு இருக்கா. இவன் அவ்வையார் என்ன பண்ணா, கொஞ்சம் எல்லாத்தையும் பூஜைலாம் பண்ணிட்டு என்னெல்லாம் பூஜை பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுடா. முடித்த மாத்திரத்தில் உடனே விநாயகர் நேரில் வந்துட்டார். விநாயகர் வந்து என்ன பண்ணார், தன்னுடைய தும்பிக்கையால் அந்த அவ்வையார் அப்படியே தூக்கி கையாசி கழிச்சுன்னு போயிட்டாராம். அப்புறமா போனோடனே தான் பின்னாடி ரெண்டு பேரும் வரா, சுந்தரனும் சேரனும் பின்னாடி தான் வரா. உடனே ரெண்டு பேரும் வந்து என்ன நீ பூஜை பண்ணிட்டு இருந்தா, நாங்கள் தான் முன்னாடி வந்தோம், நீ எப்படி வந்து முன்னாடியே வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேட்குறா. இப்போ அவ்வையார் சொல்கிறா, கண் கண்ட தெய்வம் என்னுடைய விநாயகர் வந்து என்னை தன்னுடைய தும்பிக்கையால் எடுத்து வந்து இங்கே விட்டுட்டார். அவரை நம்ம வேண்டினோம்னு சொன்னால் எந்த ஒரு காரியமும் சித்திக்கும், அதனால் வந்து அவர் தான் அழைச்சிருந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வையார் சொன்னாலாம். அதுபோல் நம்மளும் நிறையா படிக்கிறோம், நிறையா இடத்துக்கு போகிறோம், நிறையா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம். இப்படிலாம் நம்ம இருக்கணும்னா நம்ம வந்து விநாயகருக்கு தினசரி நமஸ்காரம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலுக்கு வந்து ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை வரக்கூடிய பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீ குருபியோ நமஹ.